ஒரு நிகழ்வை சொல்கிறது. ஒரு முஸ்லிம் வாலிபன் ஒரு நேர ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறார் தன்னுடைய வேலைக்காக. அவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்னவென்று. முஹம்மத். அதை சுருக்கமாக அவர் வேறொரு அதை சுருக்கமாக வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார். அவர் கேட்டார், நீ முஹம்மத் அனை ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறாய் என்று. அழகிற்காக என்று சொல்கிறார். அழகிற்காக அல்ல, இன்று பலர் சொல்வதைப் போல்தான் தன்னை தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம். எங்கே என்னை பிள்ளை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ, என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதை போல வெட்கப்படுகிறார். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார், இன்று வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நேரம், இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாயே என்று. நீங்க ஃப்ரைடே ப்ரேயருக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார். நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு, அதனால அதை விட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்பல்சரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றேன். எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார். இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதில் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது, அவருக்கு போன் வரல. அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார், இப்படி இன்டர்வியூவுக்கு வந்தேன், என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன், நான் ஏன் எடுக்கப்படலை. அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல, இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களன்னு சொல்லி. உடனடியாக அவரிடத்திலே ஃபோன் பரிமாறப்படுகிறது. அவரிடத்திலே கேட்டார், ஏன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று. அவர் சொன்னார், அந்த வார்த்தை அழகானது, உன்னி ஏற்று வாழக்கூடிய வாழ்வு முறைக்கு அந்த மார்க்கத்திற்கு நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நீ நேர்மையாக இருப்பாய். உன்னை நீ முஸ்லீமாக வெளிப்படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கு நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது. கண்ணியம் என்பது அல்லாஹுடைய தீனில். யார் ஒருவர் கண்ணியத்தை மற்ற வழிகளில் தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் கொடுக்கும், எதையும் கொடுத்து விடார்.